வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் உள்ள வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பட்டன் அமைக்கி நீங்கள் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாத்திரை சாப்பிடும்போது சுடுநீர் அதாவது வெந்நீரை பயன்படுத்தலாமா அல்லது மாத்திரை சாப்பிட எந்த முறை சரியானது என்பது குறித்து தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு பொருளையும் உட்கொள்ளும் போது அவற்றின் தன்மையை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறனோ இல்லைனா அவையே நம் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் ஆயிரும். அந்த வகையில் உடல்நல கோளாறுகளை தீர்க்கும் மாத்திரைகளை நாம் தவறான முறையிலே சாப்பிட்டு வருகிறோம். இவ்வாறு சாப்பிட்டு வருவதால் நிச்சயம் மேலும் பல ஆபத்துகள் நம்மை நோக்கி வரத் தொடங்கும். மாத்திரைகளை சுடுநீரை பயன்படுத்தி சாப்பிடலாமா அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்தி சாப்பிடலாமா? சரியான நீரை பயன்படுத்தவில்லை என்றால் எப்படிப்பட்ட அபாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நாம் உட்கொள்ளும் மருந்துகளை மற்ற உறுப்புகளுக்கு எடுத்து செல்ல ஒரு கருவியாக இருப்பவை தான் இந்த திரவப் பொருட்கள். அதில் தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மாத்திரைகளில் பல விதங்கள் உண்டு. அவற்றின் தன்மைக்கேற்ப நாம் சரியான தட்பவெப்பம் கொண்ட நீரை நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கேப்சுல் மாத்திரைகள், வீரியம் அதிகம் கொண்ட மாத்திரைகள், சாதாரண காய்ச்சல் மாத்திரைகள், இவ்வாறு பல வகை மாத்திரைகள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தட்பவெப்ப நீருடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக விட்டமின் டி, கால்சியம் போன்ற மாத்திரைகளை பாலை பயன்படுத்தி நாம் குடித்து வரலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. இது எல்லா வகையான மாத்திரைகளுக்கும் எல்லா நோய் தீர்க்கக்கூடிய மாத்திரைகளுக்கும் உகந்தது அல்ல. விட்டமின் டி, கால்சியம் போன்ற மாத்திரைகளை பாலை பயன்படுத்தி குடித்து வரலாம் அல்லது தண்ணீரை யூஸ் பண்ணி பயன்படுத்தி வரலாம். சில வகையான மாத்திரைகளுக்கு நாம் வெந்நீரை பயன்படுத்தக்கூடாது, முக்கியமாக கேப்சூல் வகை மாத்திரைகள். கேப்சூல் அப்படின்னாலே டாப் அண்ட் பாட்டம் சேர்ந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு மாத்திரை இருக்கும், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையான மாத்திரைகளை வந்து வெந்நீரை பயன்படுத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நாக்கில் இருந்து தொண்டையை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டி கொள்ளும் தன்மை அதிகம் உண்டு. அதனால் சுடுநீரில் ஈஸியாக நாக்கிலே ஒட்டி கொள்ளும் தன்மை அவற்றிற்கு உண்டு. அதனால் வாமிட் கூட வர்றதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சுடுநீரை யூஸ் பண்ணி கேப்சூல் வகை மாத்திரைகளை பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாராசிட்டமல் அண்ட் காய்ச்சல். இந்த வகையான மாத்திரைகளுக்கு வந்து வெது வெதுப்பான நீரில் குடிக்கிறதே வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தொண்டையில் வலி, இருமல், சளி இருந்தால் தொண்டை கரகரப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து வெது வெதுப்பான நீரை நீங்கள் மாத்திரையோடு சேர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதமாகவும் இருக்கும். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா மாத்திரைகளை அப்படியே சாக்லேட் மாதிரி மென்று சாப்பிட்ற பழக்கம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த பழக்கத்தை உடனடியாக மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா அப்படி மாத்திரை சாப்பிடும்போது உங்களுக்கு பாதி மாத்திரை வந்து வாயை விட்டு கீழே வந்து உங்கள் உடலுக்குள்ளே போகாது. பற்களுக்குள்ளேயோ வாயிலேயோ பாதி மாத்திரை வந்து நின்று வேஸ்ட் ஆயிரும். ஸோ மீதமுள்ள மாத்திரைகள் மட்டுமே உங்களுக்கு உடலுக்குள்ளே போகும். அது வந்து உங்களோட நோய் தீர்க்க அவ்வளவா பயன்படாமல் போயிடும். ஸோ மாத்திரை சாப்பிடுவதும் வேஸ்ட் ஆயிரும். அவ்வாறு மாத்திரை சாப்பிடுவது தவறு. மாத்திரை சாப்பிடும்போது போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும், இல்லையல் வாயிலிருந்து வயிற்று பகுதிக்கு அவை செல்லாது. அதனால் அஜீரண கோளாறு ஏற்பட்டு மாத்திரையும் சரியாக தனது வேலையை செய்ய இயலாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மாத்திரை போடும் பழக்கம் பலருக்கு இன்னைக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க அந்த பழக்கத்தை உடனடியாக கைவிடுறது நல்லது. மாத்திரை சாப்பிட்டு 15 நிமிஷம் கேப் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அடுத்த மாத்திரையை சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உணவு வகையில் சாப்பிட்றது நல்லது. நீங்கள் உணவு சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவோட மாத்திரை கலந்து உங்களுக்கு மாத்திரையோட ஃபுல் பவர் வந்து கிடைச்சி உங்கள் உடல்நல கோளாறு சரியாகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கம்மியாயிரும். அதனால் சாப்பிட்டவுடன் 15 நிமிஷம் கேப் விட்டு மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 15 நிமிஷம் கேப் விட்டு மாத்திரை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு 4-5 மாத்திரைகளை ஒன்றா கையில் எடுத்துக்கிட்டு வேறு வேறு வியாதிக்கான மாத்திரைகளை ஒன்றா கையில் எடுத்துக்கிட்டு மொத்தம் வாயில் போட்டு
தண்ணியை போட்டு குடிக்கிறதும் தவறான பழக்கம் தான். அதுவும் உங்களுக்கு முழுமையாக வியாதி குணமடைய ஹெல்ப் பண்ணாது. ஒவ்வொரு மாத்திரையாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான அளவு தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு நோய்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக மாத்திரை போடுறீங்கன்னா அது எவ்வளோ டைம் கேப் இடைவேளையில் நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்றது உங்களுடைய டாக்டர்கிட்டேயே கூட கேட்டு கன்சிடர் பண்ணிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் எப்போதுமே மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை அதிக சூடும் அதிக குளிரும் இல்லாமல் நீரை பயன்படுத்துகிறதே உங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.